இந்த மருத்துவமனையை பொறுத்தளவில் நேரடியாக வருகின்ற கொரோனா நோய் தொற்று உள்ளவர்களை அனுமதிப்பதில்லை. நம்முடைய ஓமந்தூரார் மருத்துவமனையில் அதி தீவிர சிகிச்சை தேவைப்படுவோர்களை மாத்திரம் ஓமந்தூராரிலே அனுமதிக்கின்றார்கள். மீடியமாக சிகிச்சை தேவைப்படுபவர்களை இந்த மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அந்த வகையில் இந்த 60 பெட் காலியாக இருக்கின்றது. இதற்கும் ஆக்சிஜன் வசதியை இன்னொரு 3-4 நாட்களில் செய்வதாக மருத்துவத்துறை உறுதியளித்திருக்கின்றது. அந்த ஆக்சிஜன் வசதி செய்யப்பட்டவுடன் அந்த படுக்கைகளும் முழுவதுமாக மருத்துவ வசதிக்கு மக்களுக்கு பயன்படும். நிறைய கூட வீட்டிலே தனிமைப்படுத்துவது ஒரு வகை. நம்முடைய பக்கத்திலே இருக்கின்ற பாரதி கலைக்கல்லூரியில் கூட ஹோம் குவாரண்டைன் ஏற்படுத்தப்பட்டு தனிமைப்படுத்தப்படுகின்ற வசதி கொண்ட பிளாக்குகள் நிறைய உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி தனிமைப்படுத்தப்படுகின்றவர்களுக்கு மருத்துவமனையில் அளிப்பது போலவே அனைத்து வகையான சத்து மாத்திரைகளும் நோய் எதிர்ப்பு மருந்துகளும் அதே போல் அவர்களுக்கு போதிய அளவிற்கு ஒரு நாளைக்கு மருத்துவர்கள் ஆலோசனையோடு என்னென்ன உணவு வழங்க வேண்டுமோ அந்த உணவினையும் வழங்கி வருகின்றார்கள். இதுபோல் சென்னையில் பல இடங்களில் இது போன்ற பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அரசு மருத்துவமனைகளில் அதிக அளவு நோய் தொற்று காரணமாக நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகப்படுவதால் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 100 படுக்கைகள் கொண்ட ஒவ்வொரு வார்டை உருவாக்க சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது மினி மருத்துவமனையை உருவாக்க சொல்லியிருக்கின்றார்கள். அதில் போதிய அளவு ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய அந்த வார்டுகளை உருவாக்க சொல்லியிருக்கின்றார்கள். நாளைய மறுதினம் கூட நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முயற்சியால் டான் பாஸ்கோ பள்ளி வளாகத்திலே நாளைய மறுதினம் எழும்பூரிலே ஒரு மினி மருத்துவமனை உருவாக்கப்பட இருக்கின்றது. அதேபோல் 104 படுக்கைகள் கொண்ட அந்த மருத்துவமனையில் 14 அறைகளில் அந்த மருத்துவமனை தொடங்கப்பட இருக்கின்றது. 8 மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சைக்கு அளிக்க உள்ளார்கள். 3 மருத்துவர்கள் ஆலோசனை நல்க உள்ளார்கள். 14 செவிலியர்கள் அதில் பணியாற்ற உள்ளார்கள். அங்கே அனைத்து வசதிகளும், குறிப்பாக மின்சார வசதி, திடீரென்று மின்சார தடை ஏற்பட்டால் அதை ஜெனரேட்டர் மூலமாக இயக்குவது, களப்பணியாளர்களுக்கு அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு உடை மாற்றுவது முதல் கொண்டு அவருடைய காலைக்கடனை கழிப்பதற்கு முதல் கொண்டு அவருடைய இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு முதல் கொண்டு தனியாக அறைகள், அதேபோல் ஆம்புலன்ஸ் 24 மணி நேரமும் அங்கே வருகின்ற நோயாளிகள் தீவிர சிகிச்சை தேவைப்பட்டால் உடனடியாக அவர்களை கேஎம்சி மருத்துவமனையில் அனுமதிப்பு உண்டான சாத்தியக்கூறுகள், இப்படி அனைத்து வகையிலேயும் ஒரு நோயாளி கூட அங்கே சிகிச்சைக்காக வந்து எந்த விதமான அசம்பாவிதமும் நடைபெறக்கூடாது என்பதற்காக ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் நானும் ஆராய்ந்து முக்கியமாக அந்த இடத்தில் 104 படுக்கைகள் கொண்ட ஒரு மினி மருத்துவமனை உருவாவதற்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முழு முயற்சி எடுத்திருக்கின்றார்கள். இன்னும் ஓரிரு தினங்களில் இதேபோல் ஒரு 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை நம்முடைய பாரதி ஆர்ட்ஸ் காலேஜ் துறைமுக பகுதியிலே துவக்கப்பட உள்ளது. அதைத் தொடர்ந்து கொளத்தூரிலே எவர்வின் ஸ்கூலிலே ஒரு 100 படுக்கைகள் கொண்ட இதேபோல் ஒரு மருத்துவமனை துவக்கப்பட்டிருக்கின்றது. இதேபோல் பெரம்பூர் டான் பாஸ்கோவிலே ஒரு 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பிற்கினே சேப்பாக்கம் தொகுதிய சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முயற்சியில் வெஸ்லி இட மைதானத்திலே இருக்கின்ற அந்த இடத்திலே 100 படுக்கைகள் கொண்ட ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய 100 படுக்கைகள் தயார் செய்து கொண்டு ஆகவே கொரோனா தொற்று என்று இருப்பவர்கள் அனைவருக்கும் உரிய சிகிச்சை. தனியார் மருத்துவமனை பற்றி கவலைப்படாமல் அரசே இந்த முயற்சிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் களத்திலே இறங்கி இலவசமாக மருத்துவ வசதி கிடைப்பதற்கு முழுமையாக இந்தியாவிலே செயல்படுகின்ற ஒரே அரசு தமிழக அரசு, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அவர்கள் தலைமையிலே இருக்கின்ற அரசுதான் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இல்லை, கர்ப்பிணி பெண்களை பொறுத்தளவில் சிடி ஸ்கேன் இங்கே தான் எடுக்கப்படுகிறது. இல்லை, சொல்லிடுறேன். அதாவது நிறைவாக கர்ப்பிணியாக இருப்பவர்களுக்கு அதே சிடி ஸ்கேனிலே மற்ற நோய் தொற்று உள்ளவர்களையும் எடுத்தால் அவர்களுக்கும் பரவும் என்பதால் கொரோனா நோயாளிகளை இங்கே சிடி ஸ்கேன் எடுப்பதற்கு அனுமதிப்பதில்லை. விரைவாக ஒரு சிடி ஸ்கேனை வாங்குவதற்கு பரிந்துரைத்திருக்கின்றார்கள். உங்களுக்கே தெரியும், ஒரு சிடி ஸ்கேன் என்றால் உடனடியாக நாம் சொன்னவுடன் பெற முடியாது. அதற்கு ஆர்டர் செய்தாலே குறைந்தது ஒரு
ஒரு மாதமாவது தேவைப்படும் என்பதால் இப்பொழுது நாங்கள் அந்த கொரோனா வார்டை நானும் நாடாளுமன்ற உறுப்பினரும் நேரடியாக சென்று ஆய்வு செய்துதான் வந்தோம். அப்பொழுதே மருத்துவத்துறை நிபுணர்களிடம் கேட்டபோது சிடி ஸ்கேன் வேண்டும் என்ற கோரிக்கையை அரசுக்கு சமர்ப்பித்திருக்கிறோம் என்றார்கள். உடனே நாடாளுமன்ற உறுப்பினரும் நானும் சட்டமன்ற உறுப்பினரும் அதற்குண்டான அனுமதியை பெற்று தருகிறோம். இன்னும் ஒரு மாத காலத்திற்குள்ளாக சிடி ஸ்கேன் வசதி கொரோனா நோயாளிகளுக்கென்று தனியாக ஏற்பாடு செய்து தரப்படும். வெள்ளில் ஆக்சிஜன் வசதியை உற்பத்தி செய்வதற்குண்டான முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. அதோடு மட்டுமில்லாமல் கடந்த 2-3 தினங்களுக்கு கூட 880 மெட்ரிக் டன்னுடைய ஆக்சிஜனை இரவு நேரத்திலே சென்று நானும் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் கூட அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை ரயில் நிலையத்திற்கு சென்று வரவேற்றோம். இதுபோல் பல்வேறு முயற்சிகளில் பல்வேறு மாநிலங்களில் எங்கெல்லாம் இந்த உற்பத்தி அதிகமாக இருக்கின்றதோ அங்கிருந்தெல்லாம் ஆக்சிஜன் பெறுவதற்காகத்தான் இன்றைக்கு அந்தந்த மாநில மொழி தெரிந்த வன பாதுகாப்பு துறையைச் சார்ந்த அதிகாரிகளும் அதேபோல் நம்முடைய தமிழ்நாட்டிற்குரிய பல அதிகாரிகளையும் 2 அதிகாரிகளை நியமித்து அந்த மாநிலத்திற்கு சென்று அந்த ஆக்சிஜனை கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். அதேபோல் நேற்றைக்கு இன்றைக்கும் கூட பத்திரிகை செய்தி பார்த்திருப்பீர்கள், இன்னும் 2-1 நாட்களில் ஸ்டெர்லைட்டில் கூட ஆக்சிஜன் உற்பத்தி துவங்கப்படுவதாக இருக்கின்றது. ஆகவே எல்லா நிலையிலேயும் எந்த மூளை முடுக்குகள் இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் 2-3 நாட்களாக பார்த்தால் ரெமிடிசிவர் இன்ஜெக்ஷன் மிக அளவு தட்டுப்பாடு இருந்தது. மொத்தமே தமிழகத்திற்கு 7000 குப்பிகள் தான் வழங்கி கொண்டிருந்தார்கள். நம்முடைய முதலமைச்சர் அவருடைய போர்க்கால நடவடிக்கையில் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியும் தொலைபேசி மூலமாக அவர்களை தொடர்ந்து வற்புறுத்தியதற்கிணங்க இன்றைய தினம் 50000 குப்பிகள் கூடுதலாக வந்து சேர்ந்திருப்பதோடு தினமும் 20000 குப்பிகள் தருவதாக ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே தமிழக மக்களை காப்பாற்றுவதற்கு அனைத்து வகையிலும் இந்த தமிழக அரசு எந்த முனையையும் விட்டுவிடாமல் அனைத்து நடவடிக்கைகளும் துரிதமாக எடுக்கிறது. மக்களுக்கு பீதியை ஏற்படுத்தாத வண்ணம் அதேபோல் மனநல மருத்துவர் ஒருவர் கூறியிருக்கின்ற கருத்து, இந்த கொரோனா நோய் தொற்றுக்கு முக்கிய மருந்தே மனதைரியம்தான். அந்த மனதைரியத்தை உண்டாக்குகின்ற அளவிற்கு பத்திரிகை துறை நண்பர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதற்காக தான் முழுமையாக ஆய்வு செய்திருக்கின்றோம். எல்லா குறைகளையும் ஒருங்கிணைந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர் கவனத்திற்கு கொண்டு சென்று இப்போது நாங்கள் வந்தபோது கூட இங்கே இருக்கின்ற கழிவறைகள் சரியாக பயன்பாட்டில் அதை அறிந்தோம். நாளைக்குள் அந்த கழிவறைகளை தயார் செய்து தருவதாக சொல்லியிருக்கின்றார்கள். அதேபோல் பிரசவத்திற்காக வருகின்ற தாய்மார்களுக்கு அவர்களுடைய நிலையை கண்டறிவதற்காக வருகின்ற பார்வையாளர்களுக்கு போதிய இருக்கை வசதி இல்லை என்பதை சுட்டி காட்டினோம். அதற்குண்டான இருக்கை வசதியும் அதற்குண்டான மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் அவர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு தற்காலிக கொட்டைகளையும் மின் வசதியோடு செய்து தருவதற்கு உத்தரவிட்டிருக்கின்றோம். அவையும் இன்னும் ஒரு வார காலத்திற்குள் சரி செய்யப்படும். எந்த குறையாக இருந்தாலும் அதை முழுமையாக ஆய்வு செய்து உடனடியாக முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று சரி செய்யப்படும். துரிதமாக 2 கால் பாய்ச்சல் அல்ல 4 கால் பாய்ச்சலே இந்த அரசு செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து 3வது அலை மிகப்பெரிய அளவிலே குழந்தைகளுக்கு பாதிப்பு உண்டாக்கும் என்று மருத்துவ வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்திற்கு அடிப்படையில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த கொரோனா நோய் தொற்றிலிருந்து மக்களை காக்க அனைத்து நடவடிக்கைகளையும் வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் எடுத்து வருவதை நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. அந்த வகையில் மத்திய சென்னை நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட இந்த மருத்துவமனை இருக்கின்ற இந்த இடத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய தயாநிதி மாறன் அவர்களும் அதேபோல் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய பரந்தாமன் அவர்களும் இன்றைக்கு எழும்பூர் தாய் சேய் நல மருத்துவனுடைய இயக்குனர் மற்றும் டிஎம்இ மருத்துவத்துறையினுடைய டிஎம்இ அவர்களோடு கலந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அதேபோல் இங்கே செயல்பட்டு வருகின்ற இந்த மருத்துவமனையினுடைய அடிப்படை தேவைகளையும் கண்டறிந்திருக்கின்றோம். முறையாக கழிப்பிட வசதி, அதேபோல் பிரசவத்திற்காக வருகின்றவர்களுக்கு வருகின்ற பார்வையாளர்கள் உறவினர்கள் நல்ல முறையிலே தங்குவதற்கும் அவர்கள் வந்து அமர்வதற்கும் உண்டான இருக்கைகளை ஏற்பாடு செய்து தர சொல்லியிருக்கின்றோம். இந்த மருத்துவமனையை பொறுத்தளவில் குறிப்பாக 1075 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை. இதில் ஒரு நாளைக்கு பிரசவத்திற்கென்று வருபவர்கள் சுமார் 60 பேர்கள் இங்கே பிரசவம் பார்க்கப்படுகிறது. அனைவரும் சிறந்த முறையில் நல்ல முறையில் பிரசவம் பார்த்து
அத்தாய் சே இருவரும் பாதுகாப்பாக அனுப்பி வைக்கின்ற ஒரு சூழல் தொடர்ந்து நிலவிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது கொரோனா நோய் தொற்று காலம் என்பதால் ஒரு அடுக்கு மாடியையே கொரோனாவிற்காக முழுவதுமாக ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். அதில் 350 படுக்கைகள் கொண்ட 280 ஆக்சிஜன் கூடிய படுக்கைகள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. மீதம் இருக்கின்ற அந்த 60 படுக்கைகளுக்கும் ஆக்சிஜனை உடனடியாக இணைக்கின்ற வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் நானும் வலியுறுத்தி இருக்கின்றோம். இதற்குண்டான நடவடிக்கையும் எடுப்பதாக மருத்துவத்துறையினுடைய டிஎம்இ அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதேபோல் குழந்தைகள் மருத்துவமனையில் கிட்டத்தட்ட ஒரு 839 படுக்கைகள் உள்ளது. அந்த 830 படுக்கைகளுக்கும் போதிய அளவு மருத்துவர்களும் செவிலியர்களும் உள்ளார்கள். அந்த மருத்துவமனையிலும் தேவைப்படுகின்ற அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றோம். அதற்கும் நடவடிக்கைகள் துவங்கப்படும். குறிப்பாக 3வது அலையில் குழந்தைகள் பாதிக்கப்பட்டால் அவர்களை பாதுகாப்பதற்குண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும், அப்படி பாதிப்பு அதிகமாகின்ற போது அவர்களுக்கு தேவைப்படுகின்ற மருத்துவ உதவி மற்றும் படுக்கைகளை தயார் செய்வதற்கு அறிவுறுத்தியிருக்கின்றோம். அதற்காக இன்னும் கூடுதலாக 300 படுக்கைகளை தயார் செய்வதாக மருத்துவத்துறையினுடைய டிஎம்இ அவர்கள் எடுத்து கூறியிருக்கிறார்கள். எல்லா வகையிலேயும் வந்ததை காப்பதும் வருமுன் காப்பதும், வந்த பிறகு அவர்களுக்கு உண்டான சிகிச்சையும் தொடர்ந்து இந்த அரசு வழங்கும் என்பதற்கு ஒரு முன்னோட்டம்தான், ஒரு உதாரணம்தான் இந்த கள ஆய்வு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு கொரோனாவுடைய வேகம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய நடவடிக்கைகளால் சற்றேற குறைந்து கொண்டே இருக்கின்றது. முழுவதுமாக இந்த மாத முடிவிற்குள் கொரோனாவுடைய தாக்கம் மேலும் கட்டுப்படுத்தப்படும். இதற்கு ஊரடங்கு பிறப்பித்திருக்கின்ற தமிழக அரசிற்கு பொதுமக்களும் முழு அளவு ஒத்துழைப்பை நல்க வேண்டும். முகக்கவசம் அணிவது, அதேபோல் சமூக இடைவெளியை பின்பற்றுவது, அவ்வப்போது கைகளை கிருமிநாசினியோடு கழுவுவது, தேவையில்லாத பணிகளுக்காக வெளியிலே வருவதை தவிர்ப்பது, மருத்துவம் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் வெளியே வர வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வை பொறுத்தளவில், இந்த கொரோனா ஒழிப்பை பொறுத்தளவில் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த கொரோனாவை வீழ்த்துவோம் என்ற உறுதியோடு செயல்படுவோம்.